ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ரபிஉசானி மாதம் பிறை 11 புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அப்துல் பாரி இப்னு அவ்வாத் அஸ்-சுபைதி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக யாத்திரையும் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுடைய ஈருலகவற்றிற்கும் ஒரு அடிப்படை காரணியாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை ஆரம்பமாக இஸ்ராவுடன் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதி அவர்கள் தொடராக அதற்குரிய விளக்கங்களை கூறிக்கொண்டே போனார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்ட விடயத்தை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், தனது அடியானை இரவு வேளையிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரா பயணத்தை அல்லாஹ் நடாத்தி வைத்தான் என்று கூறிவிட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி கூறுகின்ற போது அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதற்கு சூழால் அல்லாஹ் பல அபிவிருத்திகளை அருள்களை பரக்கத்துக்களை வைத்திருக்கின்றான். லினுரியஹு மின் ஆயாதினா, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த அபிவிருத்திகளை எல்லாம் கண்கூடாக நேரடியாக காட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரா பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள செய்தான். எனவே இந்த நபி அவர்களுடைய விண்ணுலக யாத்திரை என்பது ஒரு முக்கியமான பயணமாகவும் இஸ்லாத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விண்ணுலக யாத்திரையை மேற்கொள்ள செய்ததன் மூலமாக தன்னை அவன் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். இதற்கு சக்தியுள்ளவன் வல்லமை மிக்கவன் நான் மாத்திரம்தான் என்பதை நடைமுறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகின்றான். இவ்வாறான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து அல்லாஹை தரிசித்து வரக்கூடிய இந்த பயணத்துக்கு தேவையான நேரமோ அல்லாஹ் ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பலஸ்தீனிலே உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று விண்ணுலக யாத்திரைக்கு சென்று மீண்டும் மக்காவுக்கு ஒரே இரவிலே வந்து விட்டார்கள் என்றால் இந்த சக்தி வல்லமை அல்லாஹுக்கு மாத்திரம்தான் முடியும் என்பதை அல்லாஹ் நடைமுறையிலே மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பயணத்தின் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் அபூர்வமான செய்திகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். சிந்திப்பவர்களுக்கெல்லாம் இது அவர்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணமாக இருந்தது. புத்தி உள்ளவர்கள் எல்லாம் இதனை பற்றி ஆராய்ச்சி செய்வார்கள் என்றால் அவர்களுடைய புத்திக்கு அணுவளவேனும் எட்டாத ஒரு பயணமாகத்தான் இந்த பயணம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இது படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்ட படைத்தவனான வல்லவன் அல்லாஹ் அவனுடைய முழுமையான சக்திக்கும் நிர்வாகத்துக்கும் உட்பட்ட முறையிலேதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வெகு தூரம் நீண்ட தூர பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி மக்களுக்கு ஒரு அற்புதமாக இன்னும் ஒரு முஜிசத்தாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் அது மிகையாகாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய முஜிசாக்கள் ஒரு அற்புதமாக இருக்கின்றன. இந்த பயணத்தின் மூலமாக எத்தனையோ பல நுட்பமான விடயங்களையும் பல மார்க்க சட்டங்களையும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பயணத்துக்காக அல்லாஹ்
யாரை தெரிவு செய்தான் என்றால், தனது நேசர், தனது ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பயணத்துக்காக தேர்வு செய்திருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதற்கு பின்னால் அங்கே அந்த இடத்தை பற்றி நாம் ஆராய்வோம் என்றால், நபித்துவங்கள் எத்தனையோ நபிமார்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட இடமாக இருக்கின்றன. அதே போன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நாம் தொழுகைக்காக முன்னோக்கக்கூடிய கிப்லாவாக கொள்ளக்கூடிய இரண்டு கிப்லாக்களில் முதலாவது கிப்லாவாக இருப்பது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கின்றது. எனவே அந்த இடத்துடைய மகிமை கருதி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கௌரவம் கருதித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய உண்மை தன்மையை, அதனுடைய உறுதிப்பாட்டை மக்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தின் மூலமாக மேலும் மக்களுக்கு புதிது புதிதாக மக்களுக்கு இந்த செய்திகளை புதுப்பித்து காட்டினான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அற்புத பயணம் என்பது அல்லாஹுடைய தெய்வீக உயிரோட்டம் உள்ள ஒரு பயணமாக இருக்கின்றது. இதற்கு மனிதர்கள் யாரும், உலகத்திலே உள்ள விஞ்ஞானிகள் யாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்களால் நடாத்தாட்டி காட்ட முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு வானங்களையும் கடந்து அவர்களுடைய பயணத்தை முடித்து பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் என்றால் இந்த சக்தி யாரிடத்தில் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சராசரங்கள் அனைத்துடைய சக்தியும் வல்லமையும் ஆளுகையும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றன, வேறு யாருக்கும் சக்தி இல்லை என்பதை இந்த பயணம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த பயணத்தின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்துடைய பெருமதி, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வெகுமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தாருக்கு படைப்பினங்களுக்கெல்லாம் இந்த பயணத்தின் மூலமாக வெளிக்காட்டுகின்றான். இந்த பயணத்தின் மூலமாக ஆதம் நபி முதல் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் வந்த எல்லா மார்க்கங்களையும் அல்லாஹ் ஒரே மார்க்கத்தில் இணைத்திருப்பதை இந்த பயணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியானை விண்ணுலக யாத்திரை மேற்கொள்ள செய்ததன் மூலமாக இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் அனைவர்களுடைய மார்க்கத்துக்கு முற்றுப்புள்ளியாக, இறுதியாக, முழுமையான மார்க்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை இந்த பயணத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்கள் அனைவர்களும் சகோதரர்கள். ஆதம் நபி முதல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை உள்ள அனைத்து நபிமார்களும் சகோதரர்கள் என்பதை இந்த பயணத்திலே நடைமுறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேதம் ஒரே வேதமாகத்தான் இருந்திருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை முதலாவது வானத்திலிருந்து ஒவ்வொரு வானமாக கடக்கின்ற போதும் அங்கே இருக்கக்கூடிய நபிமார்கள் மர்ஹபம் பில் அஹி ஸாலிஹ், ஸாலிஹான சகோதரனே உன் வரவு நல்வரவாகட்டும், உன் நபியு ஸாலிஹ், ஸாலிஹான நபியே உனது வரவு நல்வரவாகட்டும் என்று ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வானத்திலும் இருந்தவர்கள் நபியை வரவேற்ற வரலாறு நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். எனவே நபிமார்கள் அனைவர்களும் சகோதரர்கள். அவர்களுடைய தாய் உம்மத்துக்கள் பல வகையாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஒரே மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம்தான் என்பதை இந்த பயணத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கின்றார்கள். உலகத்தில் பிறந்த அனைத்து நபிமார்கள் இப்போது இருந்தாலும் கூட இந்த நபியை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை, அந்த நபியுடைய மார்க்கத்துக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணம் நமக்கு வலியுறுத்துகின்றது. காரணம், இறுதி நபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகையை நடாத்துகின்ற போது அவர்கள் இமாமாக நிற்கின்றார்கள், தொழுகைக்கு தலைமையை தாங்குகின்றார்கள். அதற்கு பின்னால் தான் அனைத்து நபிமார்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் என்ற வரலாறை இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்திலே பார்க்கின்றோம். எனவே இதனை பற்றி நபி அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகின்ற போது லகத் ஜிஅதுக்கும் பிஹா பைதா நகியா, நீங்கள் தூய்மையான ஒரு பசுமையான சூழலிலே இருக்கின்றீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இப்போது இருப்பார்கள் என்றால் அவர்களும் என்னைத்தான் பின்பற்றுவார்கள் என்று
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே மிஅராஜ் பயணத்தின் போது அனைத்து நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதிருக்கின்றார்கள். இது எதனை வலியுறுத்துகின்றது என்றால், நபியுடைய அந்தஸ்து, அவர்களுடைய கௌரவம் அனைத்து நபிமார்களுக்கும் தலைமையானவர், அனைத்து நபிமார்களையும் சிறப்புக்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் அனைவருக்கும் தெளிவாக எடுத்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகையை நடாத்திவிட்டு விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டார்கள். இந்த நபி அவர்களுக்கு பின்னால் அனைவர்களும் தொழுதார்கள் என்பதன் மூலமாக அழைப்பார்களாக இருக்கக்கூடியவர்கள், உலகத்திலே சமகாலத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். இறுதியாக வந்தவர் தலைமையை தாங்குகின்றார். ஆதம் நபி முதல் அனைத்து நபிமார்களும் அந்த நபிக்கு கட்டுப்படுகின்றார்கள், அந்த நபியை பின்தொடர்ந்து தொடுகின்றார்கள். அங்கே கருத்து வேற்றுமை படவில்லை. நான் முதலில் வந்தவன், நீங்கள் இறுதியில் வந்தவர் என்ற வேற்றுமைகளையோ கருத்து வேற்றுமைகளையோ அங்கே காண கிடைக்கவில்லை. எனவே இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுகள், குழப்பங்கள், கருத்தொற்றுமைகளை குழப்பக்கூடிய நிலைமைகளிலிருந்து இதை ஒரு படிப்பினையாக மேற்கொண்டு ஒற்றுமையாக தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் குறுகிய நேரத்தில் மேற்கொள்ள செய்தான் என்பதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித இஸ்லாமிய மார்க்கத்தை உலகில் மூளை முடுக்குகளில் எல்லாம் அதிவேகமாக பரப்ப செய்வான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜ் பயணத்தின் மூலமாக நமக்கு ஒரு அவசர செய்தியை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதமாக இருந்தது. ஆனால் அந்த காலத்திலே மிகவும் கொடுமையான துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கப்பட்ட நபி அவர்கள் இஸ்லாத்தை உரிய முறையிலே எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தியாகங்கள், தனது கஷ்டங்களை எல்லாம் மிகவும் பொறுமையுடன் மேற்கொண்டதன் காரணமாகத்தான் இன்று இஸ்லாம் இலகுவாக மக்களை சென்றடைகின்றது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுமை, அவர்களுடைய தியாகம், இவைகள் எல்லாம் தான் இன்று இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் அவர்களுக்கு கூறும்போது கூறுகின்றார்கள், இந்த இஸ்லாம் என்ற அல்லாஹுடைய கட்டளை எல்லா மூளை முடுக்குகளுக்கும் சென்றடையும். எது போன்றதென்றால், அதாவது யமனிலே இருக்கக்கூடிய சன்ஆ நகரத்திலிருந்து ஹதரமௌத் அந்த நகரத்துக்கு மக்கள் எல்லாம் எந்தவித பயமற்ற முறையிலே அச்சம் தீர்ந்த நிலையிலே அவர்கள் இரவிலே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறு பயணம் மேற்கொள்வதற்கு சிரமமான ஒரு பயங்கரமான சூழல் இருந்தது, அதனை இஸ்லாம் மாற்றும் என்பதை அன்று நபி அவர்கள் கூறினார்கள். இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே புனித இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா மூளை முடுக்குகளிலும் அல்லாஹுடைய உதவியின் பிரகாரம், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நிச்சயமாக போய் சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தை தற்போது நாம் சமகாலத்திலே பார்க்கின்றோம். மதீனாவிலிருந்து உலகமெல்லாம் இஸ்லாம் அன்று பரவியது, இன்று மூளை முடுக்குகளிலெல்லாம் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய, இஸ்லாத்துடைய உண்மை தன்மையை தேடக்கூடிய எத்தனையோ காலங்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வேகம், இஸ்லாத்துடைய உறுதித்தன்மை நிச்சயமாக எல்லா இடத்திலும் பரவும். காரணம், ஒரு சாந்தி மார்க்கம், அது சமாதானத்தை போதிக்கக்கூடியது. அவருடைய சட்டங்கள் அனைவருக்கும் இலகுவானது. நீதம் சட்டம் என்று வந்துவிட்டால் அனைவருக்கும் சமமாக இருக்கும். அங்கே எதிரிகளாக இருந்தாலும் கூட நீதியை போதிக்கின்ற போது சமத்துவத்தை பேணக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாமாக இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக சமூகத்தை அழிக்கக்கூடிய, ஒருவருக்கு எதிராக இன்னொருவருக்கு அநியாயம் செய்யக்கூடிய, பழிவாங்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக தரவில்லை என்பதை அல்லாஹ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதன் லில் ஆலமீன் நபி அவர்களை பார்த்து கூறுகின்ற போது, உங்களுக்கு உங்களை
உலகத்தாருக்கு ஒரு அருளாகத்தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகிமையை கருதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்து தனது அடியானை விண்ணுலக யாத்திரையை மேற்கொள்ள செய்தான். ஏழு வானங்களையும் கடந்து அல்லாஹுவை தரிசிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த வரலாறை படிக்கின்ற போது நமக்கு எதனை நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் பலஸ்தீனிலுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை அன்று தொட்டு இன்று வரை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் இந்த மஸ்ஜிதுல் நபவியும் இந்த மூன்று பள்ளிகளுடன் தொடர்பு பெற்றதாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த பள்ளிகள் விடயத்திலே முஃமினான இறை விசுவாசிகள் ஒருபோதும் பொடுபோக்காக மறதியாளர்களாக இருந்துவிடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், உலகத்திலே முதலாவதாக நிறுவப்பட்ட பள்ளி எது என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபா தான் முதலாவதாக நிறுவப்பட்ட பள்ளி. அதற்கு அடுத்ததாக எது என்று கேட்ட போது மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கூறிவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள், இந்த இரண்டுக்கு மடைக்கப்பட்ட காலம் எவ்வளவு என்று கேட்டபோது அர்பாவூன சனா, 40 வருடங்கள் இடைவெளி என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் வணக்கம் என்ற போர்வையிலே பயணம் மேற்கொள்வதற்கு முடியுமான பள்ளிகள் மக்காவிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவிலே உள்ள மஸ்ஜிதுல் நபவி, பலஸ்தீனிலே உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று பள்ளிகளுக்கும் தான் வணக்கம் என்ற போர்வையிலே பயணம் மேற்கொள்வதற்கு நபி அவர்கள் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு, அதனுடைய சிறப்பு, இது இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே அதே போன்று வழிகேட்டுக்கும் இணை வைத்தலையும் தூய்மைப்படுத்தும் விடயத்திலே எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றது என்பதை வரலாறு மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே முஸ்லிம்களுடைய உள்ளத்திலிருந்து, முஸ்லிம்களுடைய அடி மனதிலிருந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய உண்மை தன்மையை, அதனுடைய அன்பை, பாசத்தை ஒருபோதும் ஒழித்துவிட முடியாது என்பதை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய அடி மனதிலே ஆழமாக அவர்களுடைய அக்கைதாவுடன் தொடர்புபட்ட ஒரு விடயமாகத்தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மைக்கு வெளிரங்கமான பகிரங்கமான வெற்றியை கொடுத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய எதிரிகள் இவைகளை கேவலம் செய்வதற்காக, இதனுடைய மகிமைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சிகள், தந்திரோபாயங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி அழிந்துவிடும், உண்மைதான் மேலோங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய மக்கா வெற்றியின் போது அவர்கள் மக்காவிலே நுழைகின்றார்கள். கஅபாவிலே சுமார் 360 சிலைகள் இருந்தன. மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் மக்காவிலே நுழைகின்றார்கள். கஅபாவிலே 360 சிலைகள் இருந்தன. அவர்களுடைய கைத்தடியால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஜா அல் ஹக்கு வ ஸஹக அல் பாத்திலு இன்னல் பாத்தில கான ஸஹூகா, உண்மை வந்து விட்டது, அசத்தியம் ஒளிந்தே தீரும், நிச்சயமாக அசத்தியம் ஒளிந்தே தீரும் என்று கூறி அனைத்து சிலைகளையும் அடித்தொழித்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இதே போன்றுதான் எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை தந்திரோபாயங்கள் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும், இஸ்லாம் தான் உண்மை, இதுதான் உண்மையான மார்க்கம், இதனை அழித்துவிட முடியாது என்பதை ஒருபோதும் முஹ்மின்களுடைய உள்ளத்திலே சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபியுடைய இந்த இஸ்ரா பயணத்தின் மூலமாக நாம் பல அற்புதமான படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளலாம். நபி அவர்கள் அல்லாஹுவை தரிசிப்பதற்காக பிரயாணம் செய்கின்றார்கள். அவர்களுடைய மனதிலே அல்லாஹுடைய நம்பிக்கை உறுதியாக ஆழமாக இருந்ததின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் மேற்கொள்ள செய்த போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் அல்லாஹுடைய கட்டளை என்று, அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான், அவன் அழைத்தால் அவன் துணை புரிவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கௌரவப்படுத்தி இந்த உலகத்துக்கு மீளச் செய்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே இந்த பயணம் என்பது இஸ்லாமியர்களை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ உள்ளவர்களை
கேவலப்படுத்தக்கூடிய அந்த குரோதம் கொண்ட குரோத மனம் கொண்டவர்களுக்கு ஒரு பாடமாக இந்த மஸ்ஜித், அதாவது இஸ்ரா மிஹராஜ் பயணம் அவர்களுக்கு ஒரு தண்டனையாக அல்லது அவர்களுடைய ஒரு புத்திக்கு ஒரு மருந்தாக அமையும் என்றால் சந்தேகமாக இருக்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியால் அவனுடைய வல்லமையால் இந்த பயணத்தை மேற்கொள்ள செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத் செய்கின்ற போது கூறுகின்றார்கள், இன்னகும் லா துன்சரூன அலா அதுவுக்கும் பிகுவத்தில் உத்தத்தி வல் இதாத், உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள், உங்களுடைய சக்தியின் மூலமாக வல்லமையின் மூலமாக ஒரு நாளும் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள், மாறாக அல்லாஹுக்கு நீங்கள் முறையாக கட்டுப்படுகின்ற போதுதான் இந்த கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் என்று அபு வக்கா, அதாவது சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். எனவே அல்லாஹுக்கு நாம் முறையாக வழிபடுகின்ற போது, முறையாக கட்டுப்படுகின்ற போது வெற்றியும் உதவியும் நிச்சயம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு நினைவூட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மகிமை நமது உள்ளத்திலே இருக்கின்றது, நமது அடிப்படை ஈமானுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் அதனுடைய பாதுகாப்புக்காக, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே இறங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தனை புரிகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான், அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். அவர்கள் எதனை விட்டு பாதுகாப்பு கோருகின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் அனைவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக மனமிறங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். இந்த பயணத்தை பற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் மிஹராஜ் பயணத்தை மேற்கொண்டு உலகத்துக்கு வருகின்றார்கள். பூமிக்கு வந்து சேர்ந்ததற்கு பின்னால் மக்கா குரேஷி காஃபிர்கள் எல்லாம் அன்றைய காலையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வருகை தந்து, ஒரு ஏளனமாக உனது தோழர் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சென்று ஏழு வானங்களையும் கடந்து விண்ணுலக யாத்திரை மேற்கொண்டு வந்து விட்டாராமே என்று ஒரு ஏளனமாக கூறுகின்றார்கள். இதனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொய்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, திடமான உறுதியின் காரணமாக கூறுகின்றார்கள், இன் கான கால ஃபகத் சதக், இதை நபி அவர்கள் கூறினால் இதனை அல்ல இதனை விட எதனை கூறினாலும் நான் உண்மைப்படுத்துவேன் என்று அந்த குரேஷி காபிர்களை தலைகுனிய செய்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதன் காரணமாகத்தான் இன்றும் கூட அவர்களை அபூபக்கர் சித்திக் உண்மையாளர் என்று கூறுகின்றோம். அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய பாசம் விசுவாசம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்ததை நமக்கு இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் சமகாலத்திலே பல வகையான கதைகளை எல்லாம் தொலைத்தொடர்பு சாதனங்களாக கேள்விப்படுகின்றோம். நமது ஈமானை இறை விசுவாசத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக பல வகையான வரலாறுகள் திருவுபடுத்தப்பட்ட கதைகளை எல்லாம் தொலைத்தொடர்பு சாதனங்களாக கேள்விப்படுகின்றோம். ஆனால் கவலை என்னவென்றால், இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வருகின்ற போது மாற்று மதத்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இறை விசுவாசிகளான முஸ்லிம்கள், இறை விசுவாசிகளான மூமின்கள், அவர்களுடைய ஈமானிலே ஒரு சந்தேகம், ஒரு தளம்பல் நிலை ஏற்படுவதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறிவிட்டால், அல்லாஹ் கூறிவிட்டால், நமக்கு ஒருபோதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நமது மனதில் ஈமானில் இறை விசுவாசத்தில் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. எனவே நிச்சயமாக அல்லாஹ் நாம் இஸ்லாத்தின் பக்கம் மீளுகின்ற போது, நபி அவர்களுடைய வாழ்க்கையை முறையாக பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றி நமக்கு கிட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இறை விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஹராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹுடைய வல்லமையும் அவனது சக்தியையும் நாம் உணர்ந்து கொள்வது போல்
நபி அவர்கள் இதற்கு தெரிவு செய்திருக்கின்றான். எனவே நபி அவர்கள் அல்லாஹுடைய இறை நேசராக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, சிறப்புக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று நபிமார்களை தொலை செய்து விண்ணுலக யாத்திரை அல்லாஹ் மேற்கொள்ள செய்திருக்கின்றான். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். நம்மால் இயலுமான ஒத்தாசைகளை உதவிகளை புரிய வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றி உண்மையாக நமது வாழ்விலே அதனை முறையாக எடுத்து நடப்பதோடு இஸ்லாமிய சின்னங்களான அல்லாஹுடைய பள்ளிகளுக்கு சேதங்கள், அதாவது சங்கடங்கள் ஏற்படுகின்ற போது அதற்காக உதவி செய்யக்கூடிய, துணை போகக்கூடிய உண்மையான முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.